அந்த குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த அந்த 20 லட்சம் ரூபாயை 2 தவணை என்பதெல்லாம் அது சரியான முறையில் அதை உடனடியாக வழங்க வேண்டும். காணாமல் போய்க்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக வந்து அவர்களுக்கு வந்து அது நான் சொன்னது போல 30 முதல் 60 நாள் கால அவகாசமாக வைத்து சான்றிதழ் வழங்க வேண்டும். வரக்கூடிய காலகட்டங்களிலே இதுபோன்று மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பல்வேறு விதமான தடுப்பு நடவடிக்கைகள் இப்பொழுது வந்து எவ்வளவோ நவீன சாதனங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்தி முதல்ல வந்து செல்லக்கூடிய படகுகளில் வந்து எல்லாவது இந்த லைஃப் ஜாக்கெட் உட்பட, அதே போல் வந்து நீரில் பாதிக்கப்படாத வாக்கி டாக்கிகள், அதே போல் இன்ஃபர்மேஷன் சென்டர், அதே போல் ஹெலிபேடு, இது போன்ற எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கணும் என்று சொன்னால் இந்தியாவில் வந்து 3 முக்கியமான தொழில்கள், அதாவது வேளாண்மை, 2வது மீன்நலம், 3 கால்நடை. எனவே மிகப்பெரிய அளவுக்கு உள்நாட்டு வணிகம், அதே போல் வெளிநாட்டுக்கு வந்து அந்நிய நாட்டை ஈர்த்து இருக்கக்கூடியது வந்து மீன்வளம். எனவே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுக்கு இருக்கிறது. எனவே மீனவர்களை பாதுகாப்பது என்பது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பது என்பதற்கு பொருள். எனவே இதில் வந்து இந்த ஒக்கி புயலை பொறுத்த மட்டிலும் மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய கடமையை முழுமையாக செய்யவில்லை என்றே கருத வேண்டியிருக்கிறது. கடந்தது கடந்தாகிட்டு இருக்கட்டும், இனியாவது இந்த மீனவ மக்களை அவருடைய குடும்பங்கள் கண்ணீர் சிந்தாதவர்களுக்கு இந்த அரசுகள் வந்து பக்கபலமாக இருக்கும் உற்ற துணையாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத அளவிற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை முழுமையாக கையாள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இதற்கு நிரந்தர தீர்வாக என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது நிரந்தர தீர்வுனா இப்பொழுது வந்து இப்போ ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று அரசு வந்து சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அதே போல வந்து படகுகளுக்கு வந்து இந்த படகுகள் செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்பதை முறையாக கணக்கெடுக்கணும். அதில் வந்து பாதுகாப்பு சாதனங்கள், இது போல வந்து பாதுகாப்பு சாதனங்கள் முறையாக எல்லா படகுகள் இருக்கிறதாங்கிறத கண்டிப்பாக வந்து ஊர்ஜிதம் செய்யணும். அது வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது அரசு செய்ய வேண்டிய கடமை, இப்பொழுது வந்து 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இவங்களால குடும்பத்தோடு தொடர வைக்க முடியும். ஆளுநருக்கு உள்ளிருந்தும் வந்து இதுபோல ஆபத்தான காலகட்டங்களில் அரசோடு தொடர்பு வைக்கிறதுக்கும் காவல்துறையோடு தொடர்பு வைக்கிறதுக்கும் வீட்டோடு தொடர்பு வைக்கிறதுக்கும் வசதியாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தகவல் தொடர்புத்தை வந்து நவீனப்படுத்த வேண்டும் தான் நமக்கு முக்கியமா. அதுபோல் இந்த பகுதி மக்களோட தொடர்ந்து வந்து ஹெலிபேடு, அதாவது நகைக்கிறேன் எத்தனையோ ஹெலிகாப்டர் இருக்குது, நேவி இருக்குது, அதை ஏன் விட்டு தேடாம பண்ணிக்கிறாங்க? அதுபோல் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோஸ்ட்கார்டு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த துணை கப்பல் படை, அதே போல நேவியில் எல்லாம் மீனவ இளைஞர்களை வந்து பெரிய அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதே போல தேடுதல் பணியிலும் மீனவ மக்களை வந்து உள்ள போற போது தைரியமாக கடலுக்குள்ள இறங்கி தேடுறதுக்கு வந்து தைரியம் வந்து அவங்களுக்கு இருக்கும். எனவே மீனவ இளைஞர்கள் பெரிய அவர்களையும் வந்து அழைத்து செல்ல வேண்டும்ங்கிறதான் என்னுடையது. இந்த கோஸ்ட் ரெகுலரி ஜோன் இருக்கு இல்லைங்களா, அந்த சட்டத்தெல்லாம் வந்து நீர்த்து போக வச்சுட்டாங்க, அதெல்லாம் வந்து அது முறைப்படுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டும். இப்ப இந்த மோட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து காலதாமதம் ஆகுது. சரி, இப்ப வந்து லோன் வாங்கி படகு வாங்கிருப்பாங்க, பணம் கட்ட முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே உள்ள கடலுக்கு போயிடுறாங்க, அதனால சில பிரச்சனைகள் வருது. ஆனா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன செய்யணுங்கிறது இல்லை, அதாவது இது வந்து பல எண்ணற்ற மீனவ சங்கங்கள்லாம் இருக்குது, அந்த மீனவ சங்கங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து அவங்க பக்கமும் இது போன்று ஏதாவது வந்து இந்த புதுப்பிக்கிறதுல ஏதாவது காலதாமதம் ஆச்சுன்னா அதெல்லாம் இருக்கக்கூடாது, புதுப்பிக்கிறதுக்கு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு வந்து ஆலோசனைகளை வழங்க வேண்டும். மீனவ பிரதிநிதிகளோடு மாநில அரசு மத்திய அரசுகள் சேர்ந்து இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணும். சார், எடப்பாடி, ராமதாஸ் ரஜினி நீங்கள் உட்பட ஆர்எஸ்எஸோட கண்ட்ரோலில் செயல்படுறா இப்பொழுது வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு நான் வந்து 10 1 மாசம் முறையே வரதாக இருந்தது. எனக்கு எனக்கு சீரியான கருத்து இருந்ததுனால நாங்கள் கட்சிக்காரை மட்டும் வர சொல்லி வந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்திருக்கிறது மீனவ மக்களுடைய உள்ளார்ந்த பிரச்சனைக்கு எங்களையும் வந்து நினச்சிக்கணும். இதுக்கு வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறக்காக தெரிந்து கொள்வதாக வந்திருக்கிறேன். எனவே இன்னொரு சமயத்தில் நம்ம இந்த விவசாயிகள் வந்து கேரளாவில் வழங்குவது போன்று வந்து புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 10 லட்சம் நிவாரணம் தான் வழங்குறாங்க. அதுக்கு நீங்கள் எனக்கு நான் வந்து தனிப்பட சொல்ல, தமிழ்நாடு பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருக்கு. இப்போ வந்து மீனவர்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த 20 லட்சமே வந்து நேற்று 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து 10 லட்சத்தை இப்போ கொடுக்குறோம், 300 லட்சம் ஒன்று இது என்னதுக்கு கடன் சொல்லணும், ஓட்டு வாங்குறதுக்கு கடன் சோதிக்கலாம் வாங்கிக்கலாம், ஆனால் வந்து நகீடு கொடுக்கறதுக்கு எப்படி வந்து இப்படிலாம் சொல்கிறது? அதனால் வந்து இதெல்லாம் வந்து தவறாக வந்து விவசாயிகள் ரப்பரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ அல்லது வந்து வேறு வாழை பண்ணுங்க வர்றது வேறு எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு வந்து முறையாக கணக்கிடணும். அதாவது வந்து விவசாயிகளை இதுபோல் மீனவர்களை கால்நடை வளர்க்கக்கூடியவர்களை வந்து
அரசுகள் வந்து சரியாக மதிக்காம இருக்கிறதுனால தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் கீழே போகுது. எனவே உழைக்கக்கூடிய மக்கள் இவர்களால் தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்கிறது என்ற அடிப்படையோடு அவர்களை வந்து மனிதநேயத்தோடு மத்திய மாநில அரசு நடத்தணுங்கிறது தான். எனவே அவர்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் கூடுதலாக கொடுத்தால் எந்த விதத்திலும் மாநில அரசும் மத்திய அரசும் மூழ்கி விடாது. எனவே அவர்களுக்கு வந்து மன நிறைவான நட்டீடு எல்லாருக்கும் வழங்கணுங்கிறது தான் நடைபெற வேண்டும். கடந்த மாதத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒக்கி புயலால் வரலாறு காணாத அளவிற்கு அந்த பகுதி மீனவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உடமைகளுக்கும் உயிர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் எண்ணற்ற மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதேபோல அவருடைய உடமைகளுக்கும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல விவசாய பொருளான ரப்பர் உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மீனவர்களை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் ஏறக்குறைய 200-250 மீனவர்கள் வீடு வந்து சேரவில்லை. அவருடைய கதி என்ன என்று தெரியாத அளவிற்கு சூழ்நிலை இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் ஒக்கி புயல் குறித்து மத்திய மாநில அரசுகள் மீன்பிடி ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு முறையான சரியான அளவிற்கு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை என்பதுதான் இதுபோன்ற பெரிய அளவிற்கு பாதிப்பு வருவதற்கு காரணமாகும். 28ஆம் தேதி இரவு மீனவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அடுத்த ஓரிரு நாளிலே புயல் வந்திருக்கிறது. அந்த புயல் வந்தவுடனேயே அந்த மீனவர்களை தேடக்கூடிய பணியிலே மத்திய அரசு கடற்படை ஹெலிகாப்டர்களை போன்றவற்றை அனுப்பியிருந்தால் இவ்வளவு பெரிய அளவிற்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. இன்று அந்த புயலால் பாதிக்கப்பட்ட தூத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஜோசப்பாத் என்பவருடைய குடும்பத்திற்கு அவருடைய வீட்டுக்கு வந்து நான் அவருடைய துணைவியார் மற்றும் குழந்தைகள் அவருடைய